இந்த பூஜாவோ தேஜாவோ ரூமுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க இதுதான் கரெக்டான டைம் நம்ம வேலையை செய்கிறதுக்கு எவ்வளவு நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளேயே இருங்க உங்களை ரூமில் பூட்டி வச்சுட்டு போய் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறேன் பாய் பூஜா பாய் ரோஜா அந்த உண்டியல்ல அப்படி எவ்வளோதான் பணம் இருக்கீங்க நான் எடுத்தாலே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு அந்த உண்டியலை உடச்சே உள்ளே எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கத்தான் போகிறேன் என்ன பண்ண என்ன பண்ண போறனா நீங்க ரொம்ப நாளா உண்டியல்ல பணம் சேர்த்திட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு அதை உடைச்சு அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்துட்டு சப்போஸ் என்ன விட அதிகமா இருந்துச்சுன்னா நான் எடுத்து என்னோட உண்டியல்ல போட்டுக்க போறேன் என்னது இது ராகுல் இங்க கீழே ஒரு உண்டியல வச்சு நின்றுட்டு இருக்கான் மேல பூஜாவும் தேஜாவும் திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்க ராகுல் ப்ளீஸ் ராகுல் எங்க உண்டியல உடைச்சிடாத ராகுல் ப்ளீஸ் ராகுல் எங்களுக்கு ஒரே ஒரு உண்டியல் தான் டேய் ராகுல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க உண்டியல எடுத்து வச்சிட்டு இருக்கா அவங்க மேல இருந்து திறந்து விடு திறந்து விடுன்னு கத்திட்டு இருக்காங்க உனக்கு என்னடா வந்துச்சே அவங்க ரெண்டு பேரும் என்னோட தங்கச்சிங்க புரியுதா உனக்கு ஒண்ணு தங்கச்சிங்க கிடையாது உன் வேலையை பாத்துட்டு போ டேய் உன்னோட தங்கச்சிங்க தான் எனக்கு தங்கச்சி நான் எப்படா சொன்ன நீ முதல்ல எதுக்குடா அவங்க உண்டியல எடுத்து வச்சு நின்னுட்டு இருக்க டேய் ராகுல் எங்க உண்டியில உடைச்சிராதடா நாங்க 1 இயர் பண சேத்திட்டு இருக்கோம் ப்ளீஸ் டா ராகுல் எங்க உண்டியில உடைச்சிராதடா ப்ளீஸ் நீங்க இப்படி சொல்ல சொல்ல தான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன விட நீங்க ಜಾஸ்தியா பண வச்சிருக்கீங்க அப்படி தானே டேய் ராகுல் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சோனியா ஆன்ட்டி கிட்ட நான் சொல்லி தர போறேன்டா இன்னைக்கு சாய்ந்தரா அவங்க வந்தேனே நல்லா அடிவாங்க போற பாரு பொடாடே எங்கள் அம்மாவுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும் நான் எது பண்ணாலும் என்னை திட்டவும் மாட்டாங்க அடிக்கவும் மாட்டாங்க நீ தாராளமாக சொல்லிக்கோ அவங்க உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த உண்டியில் உடைக்கிற கொண்டு வச்சிருந்தானே அதை வேற காணோம் எங்கே வச்சேன்னு தெரியல ஆ கிடச்சிருச்சு எப்படி அடிக்கலாம் என்னது இது இந்த உண்டியல் நம்ம உண்டியலை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்குது உடையவே மாட்டேங்குது நல்லா இப்போ தேங்காவை போடுற மாதிரி போடுற பாரு டே சின்டோ எப்படி உடச்சம் பார்த்தியா ஒரே அடியில சா என்னது ஒரே ஒரு நூறுரூபா நோட்டு தான் இருக்குது கொஞ்சோண்டு காயின்ஸ் இருக்குது மொத்தமாக சேர்த்துனா நூற்றம்பது ரூபா கூட தேராது போல் இருக்குது இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பில்டப் கொடுத்து என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்களா ஐயோ என்னோடய உண்டியல எவ்வளோ ஆயிரம் இருக்கு தெரியுமா என்னோடய டைமை வேஸ்ட் இருக்காங்க ஏ பூஜா தேஜா நூற்றம்பது ரூபா தான் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்ன வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா உங்கள் காசெல்லாம் ஒன்றும் எடுக்கலை அப்படியே தான் இருக்குது எடுத்துக்கோங்க போங்க ஐயோ அம்மா இந்த ஜன்னல் வழியிலே வெளியில வரவே முடியல ஏன்டா ராகுல் எங்கள ரூமுக்குள்ள வச்சு ரூமா பூட்டுன இல்லடா சித்தி வந்தனே உன்னை நல்லா சொல்லி தரேன் ஐயோ பூஜா அக்கா அக்கா என்னை எடுத்து விடுங்கக்கா நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்க்கா என்னால வெளியில வரவே முடியலக்கா நான் குண்டா இருக்கிறதால நல்லா மாட்டிக்கிட்டேன் டேய் ராகுல் ஏண்டா எப்பவுமே இப்படி பண்ணிட்டே இருக்க எங்களை பூட்டி வச்சுட்டு போய் எங்க உண்டியல் எடுத்து உடைச்சிட்டியா இரு இரு அம்மா வந்த உடனே உன்னை நல்லா நான் மாட்டி தர்றேன் போச்சு நான் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சது இந்த உண்டியல் வாங்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ கவலைப்படாத பூஜா

சிண்டு எங்க அம்மாக்கு ராகுல் நாத்தா ரொம்ப செல்லம் அவன் என்ன தப்பனால கேட்கவே மாட்டாங்க தெரியுமா நான் ரோஜாக்கோ கூட சேர்றதுனால என்னையும் வர வர பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க பேசாம நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனோட உண்டியல எடுத்து உடைச்சிடுங்க அச்சோ சிண்டு ராகுலுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் நாங்க போன வாரம் உண்டியில ஜஸ்ட் எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கலான்னு கேட்டதுக்கே எங்க ரெண்டு பேத்தி நல்லா திட்டிட்டான் தெரியுமா ஓ அப்படியா உங்க ரெண்டு பேத்தி வேணா திட்டுவா என்ன என்ன பண்றான்னு பாக்குறேன் எங்க உண்டியில் இருக்கு கீழே தானே ஓ மேலே இருக்கா டேய் ராகுல் இருடா வர்ற இருடா நீ அவங்க உண்டியல் எடுத்து உடைக்கிறியா இன்னைக்கு உன்னோட உண்டியலை எடுத்து உன் கண்ணு முன்னாடியே உடைக்கிறேன் நீ என்ன பண்றன்னு பாக்குறேன் உங்க அம்மா சோனியா ஆண்டி வந்து என்ன கேக்கட்டும் அவங்க கிட்ட நீ பேசுற மாதிரியே நானும் பேசுறேன் டே சிண்டு சொன்னா கேளு என்னோட உண்டியல்ல கை வச்சிட்டு இருக்காத போகாதடா என்னோட உண்டியல்ல எடுத்துட்டு போகாதடா சொன்னா கேளு நில்லுடா அச்சச்சோ சிண்டு உண்மையாவே ராகுலோட உண்டியல்ல எடுத்துட்டு வந்துட்டா சிண்டு இது என்ன பண்ண போற உங்க உண்டியல்ல எடுத்து வச்சப்ப நானும் இப்படிதான் உடைக்காதடா உடைக்காதடான்னு கேட்டேன் அவன் கண்டுக்கிட்டானா இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த உண்டியல உடைச்சிடலாம் டேய் ராகுல் உன்னோட ஆட்டுக்குட்டி உண்டியல் ரொம்ப கியூட்டா இருக்குடா அத நான் இப்ப எப்படி உடைக்க போறேன்னு பாரு ஐயோ கடவுளே டே சிண்டு சொன்னா கேளுடா என்னோட உண்டியலை உடைக்காதடா அதெல்லாம் விட முடியாது அதுவும் இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா எனக்கு நல்லா உடைக்கணும்னே இருக்கு இதோட காலை ஃபர்ஸ்ட் உடைக்கலாமா இல்லாட்டி இதோட மூஞ்சியை உடைக்கலாமா ஐயோ டே 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 டேய் அப்படி பண்ணாதடா பிளீஸ்டா அது ரொம்ப காஸ்ட்லி உண்டியல்டா உடைச்சிடாதடா இதுல எங்க கிடைக்காதுடா இந்த மாதிரி எல்லாம் உடைக்க கூடாது அப்ப நமக்கும் அவனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டே ராகுல் உனக்கு இந்த உண்டியல் உடைக்காம வேணும் நான் போய் பணம் எடுத்துட்டு வாப்போ சரி சரி ஓகே அவங்க ரெண்டு பேர்த்தோட உண்டியலை நான் உடைச்சேன்ல அதுக்கான பணத்தை நானே கொடுத்துட்றேன் டே பிளீஸ்டா நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னோட ஆட்டுக்குட்டி உண்டியலை உடைச்சிடாதடா என்னதான் அவன் பணம் கொடுத்தாலும் எனக்கு என்னமோ அவனோட ஆட்டுக்குட்டி உண்டியலை உடைக்கணும்னு தோணுது அதுவும் இந்த இடத்துல உடைக்கணும் வாயை உடைச்சி பணத்தை எடுக்கிறேன் பாரு நான் தான் பணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல அதுக்குள்ளே நீ எதுக்கு என்னோட ஆட்டுக்குட்டி உண்டியலை உடைக்க பார்க்குற இந்தா இங்கே பாருங்க உங்கள் உண்டியலே வந்து ஐம்பது ரூபா தான் நான் ஆளுக்கு நூறுரூபா கொடுக்குறேன் சரியா இதை வச்சு நீங்கள் இதே மாதிரி நாலு உண்டியல் வாங்கிக்கலாம் டே ராகுல் இந்த கதையெல்லாம் என்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காத இங்கே பாத்தியா ரெண்டு காலை உடைச்சிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டு காலையும் உடைக்கக்கூடாதுண்ணா நீ போய் இன்னும் நிறையா பணம் எடுத்துட்டு வார்ப்போ இருடா உனக்கு என்ன இன்னும் பணம் தானே வேணும் சரி இந்த மாதிரி உன்கிட்ட வாங்கினாதான் அடுத்த டைம் நீ இந்த மாதிரி வாழாட்ட மாட்ட நீ பண்ண மிஸ்டேக்கு உனக்கு சீக்கிரமாக போய் நிறைய பண்ணை எடுத்துகிட்டு வாப்போம் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் உடச்சிடாதடா இங்கே பாரு ரோஜா பூஜா உங்கள் ஐம்பது ரூபா உண்டியலுக்காக இப்போ நான் ஆயிரம் ரூபா தரப்போகிறேன் இங்கே பாருங்க நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு ஓகே ஸோ ஆளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உனக்கு ஒரு நாலு நோட்டு உனக்கு ஏற்கனவே ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் ஸோ மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் உனக்கும் மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் தயவு செஞ்சு என்னோட உண்டியலை கொடுத்துருடா ப்ளீஸ்டா உங்கள் வம்புக்கே இனிமேல் வரமாட்டேன்டா அப்படி வா வலிக்கு இனிமேல் எங்க கிட்ட வாழாட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீ இப்ப கட்டின ஃபைன் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும் உன்னோட உண்டியலை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு போ 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 நிக்காத போ ரொம்ப தேங்க்ஸ் டிண்டு அவ உடைச்ச உண்டியல் வந்து வெறும் 50 ரூபீஸ் தான் நாங்க மீதிய ஃபுல்லா உண்டியல்ல போட்டு வெச்சிக்கிறோம் ஏ ரோஜா உனக்கு என்ன பார்த்தா காமெடியன் மாதிரி தெரியுதா அவ உடைச்ச 50 ரூபா உண்டியலுக்கு உங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா வேணுமா ஈச் 200 ரூபீஸ் மட்டும் எடுத்துட்டு 300 ரூபா 300 ரூபா போட்டு மொத்தமா 600 ரூபா எனக்கு கொடுங்க ஐயோ சிண்டு அப்படினா எங்களுக்கு ஈச் 200 தானா உனக்கு தான் மீதி 600 ஆ ரொம்ப அதிகமா கேக்குற சிண்டு இதெல்லாம் அதிகம் கிடையாது அடுத்து ராகுல் என்ன பிரச்சனை பண்ணுவானோ என்னமோ தெரியல அத எல்லastype நான் தான சமாளிக்கணும் நீங்க எதையும் சமாளிக்க வேண்டாம் சோனியா ஆன்ட்டி வந்தாங்கனா நான் சமாளிச்சுக்கற சரி ஓகே ஆளுக்கு 200 ரூபாய் வெச்சிட்டு நான் மொத்தமா 600 எடுத்துட்டேன் ஓகே வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்ன கூப்பிட்டு அனுப்புங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரியா ரோஜா அங்க பாரு 600 ரூபീഷையும் எடுத்துட்டு போய்ட்டான் இந்த சிண்டா அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்றா இவன் நல்லவனா கெட்டவனா ரோஜா